இப்போ 0 to 60 எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ டைம் உள்ள போகுதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 13:19 60 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வரைக்கும் நான் வந்து பெர் ஹவர் ஸ்பீடில் வந்து நான் போனேன். அதுக்கப்புறம் வந்து ரோட்டில் கொஞ்சம் நிறைய பேர் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு போனாங்க, அதனால் கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு ஓரமாக வந்து ரிவ்யூக்காக வண்டி நிப்பாட்டிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 2353.4 கிலோமீட்டர் நான் இது வரைக்கும் வந்து பைக் ஓட்டியிருக்கேன். நான் அவ்வளோக்கா வந்து வெளில லாங்லாம் போனது கிடையாது, ஒரே ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். அதனால் வந்து கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஃபியூச்சரில் வந்து நம்ம மோட்டோ வீலாக்லாம் போடுறப்போ கிலோமீட்டர் எகுறும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் எதுக்காக இந்த அப்பாச்சி பைக்கை வந்து சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பைக்கை வாங்கி வந்து 1 வருஷம் ஆகுது. அப்போதைக்கு 2023 மே மாதம் வாங்கினேன். அப்போதைக்கு எனக்கு வந்து 3 சாய்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து பல்சர், இன்னொன்று யமஹா, நம்ம அப்பாச்சி. நான் வந்து யமஹா வந்து லிஸ்ட்டில் சேர்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த தெருவில் இருக்கக்கூடிய 2-3 பசங்க வந்து யமஹா வந்து எஃப்சி வச்சுருக்காங்க, அதனால் நான் வந்து எஃப்சி வந்து லிஸ்ட்டில் சேர்க்கல. பட் பல்சர் வந்து நான் லிஸ்ட்டில் சேர்த்தேன். N160 வந்து நான் போயிட்டு ஷோரூமில் போய் பார்த்தேன். ஷோரூமில் போய் பார்க்குறப்ப அதோட அந்த ஹேண்டில் பார் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ வந்து யூடியூப்பில் நிறையா பார்த்தேன். டிராஃபிக்கில் ஓட்டுறப்ப மைலேஜ் வந்து 20 தான் கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் வந்து அந்த பைக்கை நான் அப்போயே வந்து ஓரம் கட்டிட்டேன். மார்க்கெட்லேயே வந்து அப்பாச்சி தான் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தேன், சரினு சொல்லிட்டு அப்பாச்சி போய் பார்க்க போயிருந்தேன். அதுமாதிரி அப்பாச்சி வந்து ஒயிட் கலர் புக் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே எடுத்துகிட்டு வரப்பே நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், E20 பெட்ரோல் சப்போர்ட் பண்ணுற அந்த ஒரு மாடலை வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து ஷோரூமில் வந்து நல்லா ஏமாற்றி வந்து பழைய மாடலை வந்து என்கிட்ட தள்ளி விட்டாங்க. சரி பரவாயில்ல, ஆசை ஆசையாக வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரம் தான் ஒழுங்காக ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பயங்கரமாக லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஓவராக ஆயில் வந்து காலில் வந்து அந்த செருப்பு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த செருப்பு மேலே ஃபுல்லாகவே வந்து ஆயில் தெரிச்சு காலெலாம் ஆயில் வந்து ரொம்பவே பட ஆரம்பிச்சிட்டு அப்புறம் ரொம்ப எரிஞ்சுது. பைக்கை நிப்பாட்டி நான் செக் பண்ணேன். அப்புறம் ஆயிலுக்கு ஆனால் தெரிஞ்ச உடனே உடனே பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு மொதல் நாளே நான் போயிட்டு இது மாதிரி ஆயில் லீக் ஆகுது அப்படி சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்தேன். அவங்களும் வந்து சரி பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த பைக்கு வந்து 4 சர்வீஸ் வந்து முடிஞ்சிட்டு, ஸோ நெக்ஸ்ட் மந்த் மே மாதம் வந்து 5வது சர்வீஸு. இன்னுமே இந்த வண்டியில் வந்து இன்னும் 2 மாதம் டியூ கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பைக் வாங்கி 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 1 இயரில் இந்த பைக்கில் வந்து வந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருக்குது. அந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் என்னென்னு சொல்கிற மாதிரி, ஒன்று வந்து பிரேக்கில் வந்து கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிது. இப்போ வந்து ரோட்டில் வந்து நிறைய ஒர்க்கிங் ப்ராசஸ்லாம் நடந்துட்டுருக்குது, உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அந்த மண்ணெலாம் வந்து அந்த டிஸ்க் பிளேட்டில் படுறப்ப ஒரு மாதிரி கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்டுச்சு. அதை வந்து நான் வந்து பழைய வேட்டியை வச்சு தொடச்சி தொடச்சி சுத்தம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் போடுறப்ப வண்டி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆஃப் ஆகிடுது. அதாவது வண்டி செகண்ட் கியர்லேருந்து நியூட்ரல் பண்ணிவிட்டு நம்ம சைடு ஸ்டாண்டை போட்டோம் அப்படின்னா உடனே வந்து வண்டி ஆஃப் ஆகிடுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லேருந்து ப்ளூடூத் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் லைட் வந்து அப்பப்போ சரியாக ஒர்க் ஆகிறது கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைக்கில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லக்கூடியது. மிச்ச எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அந்த பைக்கில் இருக்குது. இந்த பைக்கை வந்து நம்பி வாங்கலாம். பட் வந்து இப்போ வந்து இந்த பைக் வந்து என்னோடய பைக் இப்போ இருக்கிற நான் வச்சுருக்கேன் இந்த 2023 மாடல் பைக் அப்பாச்சி பைக் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40-41 வரைக்கும் கொடுக்குது. ஆனால் இப்போ 2024 மாடல் ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 60 கிலோமீட்டர் கொடுக்குறதா ஒரு நியூஸில் கேள்விப்பட்டேன். நீங்கள் எதுக்கும் அதை ஷோரூமில் வந்து கேட்டுட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த பைக்கோட பிரேக் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ்னோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து சூப்பராகவே இருக்குது, நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, அதில் நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் மோடு, அர்பன் மோடு, ரெயின் மோடுன்னு சொல்லிட்டு. இந்த ரெயின் மோடில் வந்து பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வந்து பிரேக் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ப்ளூடூத் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது. பட் ஒரு சில சமயம் மட்டும் அப்படி ஆகுது, எப்பவுமே அப்படி கிடையாது. அதுமாதிரி ஃப்ரண்ட் எல்இடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பிரைட்டாகவே இருக்குது, நல்ல விசிபிலிட்டிலாம் கொடுக்குது. 4வது சர்வீஸ் வந்து எடுத்துகிட்டு ஷோரூமுக்கு போனப்போ இதுமாதிரி சைடு ஸ்டாண்ட் போடுறப்போ இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அதை சரி பண்ணாங்க, பட் இப்போவும் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டான். அதுக்கப்புறம் இந்த என்னுடைய இந்த வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், தனியாக வந்து டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அதோட செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா அது வந்து கரெக்டாக 3 விஷயத்தை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவோம். ஒன்று வந்து கம்ஃபர்ட்டு, அப்புறம் மைலேஜ், அப்புறம் இந்த சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட், சீட்டு கம்ஃபர்ட், இதெல்லாம் சேர்த்து.
பட் இந்த பைக்கு அதை வந்து பூர்த்தி பண்ணுதா இல்லையான்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீட்டு கம்ஃபர்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 40 கிலோமீட்டர் தொடர்ந்து கண்டினியூஸாக ஓட்டணும் அப்படின்னா பேக் பெயின் வந்து வரதான் செய்யுது. அதுமாரி அந்த சஸ்பென்ஷனும் கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த ரியர் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதோட டிஸ்க் பிளேட்டே ரொம்பவே சின்னதாக இருக்குது, அதனால் அந்த பிரேக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. பட் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் டாப் ஸ்பீடில் போயிட்டு பிரேக் பிடிக்கிறப்போ ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலிக்கு இது எப்படி ஓகே கம்ஃபர்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு, உங்கள் ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் நீங்கள் அழைச்சிட்டு போனோம்னா இந்த பைக் வந்து அவ்வளோவா சூட் ஆகாது. ஆனால் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி சீட்டில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், உக்காந்துட்டு போகிறவங்க கண்டிப்பாக வந்து உக்காந்துட்டு போகலாம். பட் வயசானவங்களாம் இதில் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பார்த்துங்க. இந்த பைக்கில் வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன் இருக்குது. ஒரு 70 மேலே போனோடனே என்னோடய ஹேண்டில் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அதுமாரி சைட் மிரர் வந்து 70 மேலே போனால் தான் அதுலேயுமே வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுது. நம்ம ஊர் ரோட்டை பற்றி உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு குண்டும் குழியுமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குண்டும் குழியுமா இருக்கிற ரோட்லேயே வண்டி ஓட்டுறப்போ சைடு மிரர் வந்து அந்த அளவுக்கு ஷேக் ஆகிறது கிடையாது. ஓரளவுக்கு மெயின்டைன் நல்லா வந்து ஸ்டெபிலிட்டியோட தான் இருக்குது சைடு மிரர்ஸ் எல்லாமே. இந்த வண்டியில் ஹீட் இஷ்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் இஷ்யூ வந்து இருக்குது. பிகாஸ் இது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படிங்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வர எல்லா வண்டியிலுமே வந்து ஹீட் இஷ்யூ இருக்கும். இந்த வண்டி வாங்கின புதுசில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம எடுத்துகிட்டு போனாலே ஹீட் இஷ்யூ வந்துச்சு. பட் இந்த 4வது சர்வீஸ்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹீட் இஷ்யூங்கிறது அவ்வளோக்கா இல்லை. பட் ஒரு 40 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஹீட் இஷ்யூ வந்து அந்த காலில் வந்து ஃபீல் ஆகுது. ஆனாவே அது வந்து ஒரு 15 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆயிடுது. ஏன்னா இது வந்து ஆயில் கூலிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதுலேயே ரொம்பவே வந்து மட்டமான ஒரு பிளாஸ்டிக்கு. நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம் அதெல்லாம் எவ்வளோ ஆடுதுன்னு சொல்லிட்டு. பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இல்லை பார்த்துங்க. அதுவும் நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த வண்டியில் தான் சொல்கிறேன். நீங்கள் வாங்க போ நீங்கள் ஒரு வண்டி அப்பாச்சி வீட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை பல்சரில் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வண்டியை செக் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்கில் ஏதாவது ஒரு கிராக் விட்ருக்கா இல்லையா செக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஏமாற்றி உங்கள்ட்ட தள்ளி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பைக்கில் லாங் ரைடு போகலாமான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாங் ரைடெலாம் போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்குமே வண்டி ஸ்டாப் பண்ணாமல் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் லாங் ரைடு போயிருக்கேன். எங்கள் ஊர்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் வண்டி நான் வந்து லாங் ரைடு போயிருக்கேன். எங்கள் ஊர்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் 90 கிலோமீட்ரு ஒரே ஸ்டெச்சு போயிட்டு வந்துட்டேன். வண்டி வந்து ஹீட் ஆனிச்சான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் ஹீட் ஆகல. நார்மலாக எப்போவுமே எந்த அளவு ஹீட் ஆகுமோ அந்த அளவு தான் வந்து ஹீட் ஆனிச்சு. பட் நீங்கள் வந்து ஒரு 300-400 கிலோமீட்டர் வந்து ஓட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு 100-120 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து கேப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓட்டினீங்க அப்படின்னா வண்டி வந்து ஹீட் ஆகிறத கொஞ்சம் தவிர்க்கலாம். இதில் என்னுடைய கியர் ஷிஃப்டிங் நான் வந்து எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 0-10 வந்து ஃபஸ்ட்டு கியரு, அப்புறம் 10-28 வரைக்கும் செகண்ட் கியரு, 28-38 வரைக்கும் தேர்ட் கியரு, அப்புறம் 38-40 போணுச்சு அப்படின்னா ஃபோர்த்து கியரு, 40-50 போணுச்சு அப்படின்னா ஃபிஃப்த்து கியரு. இந்த மாதிரி தான் வந்து நான் கியர் ஷிஃப்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கியர் ஷிஃப்டிங் பண்ணுறதுனால தான் வந்து அவ்வளோவா சவுண்டு வந்து கேட்கறது கிடையாது. கீரை வந்து டவுன் பண்ணுறப்போ பட்டர்னு சவுண்டு வந்து கேட்குது, அதை வந்து தவிர்க்க முடியாது. பட் கொஞ்சம் அப்பப்போ சவுண்டுக்கு கேட்காமலும் இருக்குது. இன்னுமே வந்து இந்த கியர் ஷிஃப்டிங்கில் வந்து கொஞ்சம் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு சில சமயம் வந்து கீரை வந்து அப் அண்ட் டவுனே பண்ண முடியாது, ரொம்பவே வந்து ஸ்டக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து என்னுடைய பர்சனல் ஓனர்ஷிப் ரேட்டிங் வந்து சொல்கிறேன். ஃபேமிலி கம்ஃபர்ட்டுக்கு வந்து இந்த பைக்குக்கு வந்து 5-3 ஸ்டார் தான் கொடுக்கலாம். மைலேஜுக்கு ஒரு 3 ஸ்டார் கொடுக்கலாம். ஸ்டைலுக்கும் அந்த லுக் பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 5-6 ஸ்டார் கூட கொடுக்கலாம். அந்த பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 4 ஸ்டார் கொடுக்கலாம். அந்த லைட்டிங் சிஸ்டம் எல்லாத்துக்குமே வந்து 4 ஸ்டார் கொடுக்கலாம். அப்புறம் இந்த பைக்கோட ஹாரன் சவுண்டை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ஹாரன் சவுண்டு வந்து நல்லாவே லவுடாக இருக்குது, ரொம்ப லவுடாக இருக்குன்னு சொல்லலாம். கண்டினியூஸாக ஒரு 3 செகண்ட் தொடர்ச்சி நீங்கள் ஹாரன் அடிச்சிங்க அப்படின்னா தெருவில் ரோட்டில் போகிறவங்க எல்லாமே உங்களை தான் பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து லவுடாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக் சம்மந்தமாக உங்களுக்கு தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நாளைக்கு நம்ம வேறு ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.